श्रीमान् वेङ्कटनाचार्यः कविता श्रीकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निबद्धां सदा श्रीवाकृतिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो नमो नमः। श्रीशुद्धविज्ञानतमस्वरूपं विज्ञानमित्राणमवस्थदेकं तया निधिं सहसतां शरण्यम् देवं भयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजिह्नश्रेष्ठः नमोक्तिमधीमहे यदुक्तयः श्रीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। अद्भुतमानश्लोकते தாயாரத்தியமா இது எப்படின்னு சொன்னாங்க, ஒவ்வொரு ஸ்லோகங்களும் ஏகத்மமயமானது யோமாம் போஜமிதந்தயா கிளவிதன்னை காந்தோயமித்யுச்சதே। இது எட்டாவது ஸ்லோகம் ஸ்ரீஸ்தவத்தில். இதுல அஞ்சு ஸ்லோகம் வரைக்கும் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி போயிட்டு, அதாவது மகிமை எப்படிப்பட்டது, பிராட்டியை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு உண்டான சக்தியை அந்த மகாலட்சுமி தான் கொடுக்கணும், நாம ஸ்தோத்திரம் பண்றதுனால அந்த மகாலட்சுமியினுடைய பெருமைக்கு ஏதானா குறையுமா, இப்படி பல விசாரங்கள் எல்லாம் பண்ணிட்டு அந்த மகாலட்சுமிய ஸ்தோத்திரம் பண்றேன். அந்த ஸ்தோத்திரம் பண்றதுன்றது ஆரம்பிக்கிறது ஆறாவது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. இப்போ அந்த பெருமாளே பிராட்டியினுடைய கட்டாட்சம் மகாலட்சுமியினுடைய கட்டாட்சத்துக்கு ஆசைப்படுறேன்னு சொல்ற. அந்யம் மன்யத்தை ஈட்சணா தவயதா ஆத்மாத்மானம் ஆத்மேஸ்வரான்னு சொல்லி சொன்ன. அதுக்கப்புறமா லோகத்துல இருக்கிற பதார்த்தங்கள் சத்துக்கள்ல அது அல்பமா இருக்கட்டும், எதசேஷ பும்சி ஐஸ்வர்யம் எதசேஷ பும்சி எதிதம் சௌந்தரிய லாவண்ய யோகம் சொல்லச்சு, லோகத்துல எதெல்லாம் மங்களம்னு சொல்லப்படுகின்றனவோ அவை எல்லாமே பிராட்டியினுடைய சங்கல்பத்தினாலதான் அந்த மங்களத்துவம் அந்த வஸ்துக்களுக்கெல்லாம் ஏற்பட்டது என்பது சொல்லு. ஆகையால எல்லா இடத்துலையும் பிராட்டியினுடைய ஒரு சம்பந்தத்தை இட்டு ஸ்ரீஹீனோ அல்லது ஸ்ரீமத்தோ என்ன சேர்த்துதான் நல்ல வஸ்துக்கள் எல்லாம் விவகாரம் பண்றோம்னு சொல்லி சொன்னார். இப்போ பிராட்டியினுடைய மகிமையை பத்தி ஸ்தோத்திரம்னாக்க பிராட்டியினுடைய குணங்கள் பிராட்டியினுடைய மகிமை இதுதானே ஸ்தோத்திரம் பண்ணணும், அதுதானே சொல்லணும். குணநிஷ்ட குணாபிதானம்னு சொல்றது சாஸ்திரத்துல குணங்கள்லாம் ஒரு குணிய சார்ந்துதான் இருந்துட்டு இருக்கோம். அப்போ அந்த குணியினிடத்துல இருக்கக்கூடிய குணங்களை சொல்றது இருக்க அதுக்கு ஸ்தோத்திரம்னு பேருன்னு சொல்லி சொல்லணும். இதையும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உன்னிடத்துல இல்லாத குணம் எதுவுமே இல்லையே, இப்ப ஸ்தோத்திரம்ன்றதுக்கு வேற விதமான ஒரு அர்த்தத்தை எடுத்துண்டு கவிகள் சொல்ற அர்த்தத்தை எடுத்துண்டு அந்த அர்த்தம் சொன்னோம்னாக்க ஒன்னிடத்துல ஏறிடாது ஒன்னிடத்துல சொல்ல முடியாதுன்னு சொல்லி அந்த விஷயத்துல சொன்னார். ஸ்தோத்திரம் நாம கிமாமணம் கவயா ஜன்யதீயான் குணானு அந்நா அதிரோப்பிய பண்டி ஸ்தோத்திரம்னாக்க ஒருத்தரிடத்துல இல்லாத ஒரு விசேஷத்தை அவரிடத்துல இருக்கிறதாக ஏறிட்டு கொண்டு
சொல்றது இருக்க, அதுதான் தோஷம் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி ஒன்னிடத்துல இல்லாத ஒரு விசேஷம் இன்னொருத்தர் இடத்துல இருக்க போறது இல்லை. ஆகையால ஸ்தோத்திர சப்தமே ஒன்னிடத்துல வராதுன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இல்ல இல்ல, ஸ்தோத்திர சப்தத்துக்கு டெஃபினேஷன் வேற மாதிரி சொல்றோம்னு சொன்னார். என்ன சொல்றோம், எப்படி அர்த்தம் சொல்றோம்னாக்க, குணநிஷ்ட குணாபிதானம், அந்த வஸ்துவில என்னென்ன குணங்கள் இருக்கோ அந்த குணங்களை சொல்றோம். அது போறது. அப்ப பிராட்டியினுடைய இருக்கிற குணங்கள், நல்ல விசேஷங்கள், நல்லவை என்னென்ன உண்டோ அது மொத்தத்தையும் சொல்றதுன்னு சொல்லிட்டுருந்தோம். அப்படி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சோமானாக்க பிராட்டியினுடைய பெருமைக்கு அவதி இருக்கான்னு பார்க்கணும். அவதி என்று சொன்னமானாக்க எல்லையும் நடக்கும். இவளுடைய பெருமைக்கு இவ்வளவு தூரம் வரைக்கும் இருக்கு என்று சொன்னோம். அந்த மாதிரி பிராட்டியினுடைய பெருமைக்கு எல்லை தெரிஞ்சவா யாரானா இருக்காளான்னு ஒரு கேள்வி வரும். அதாவது பிராட்டி எவ்வளவு பெருமையோட உடையவள் என்பதை தெரிஞ்சவா யார் இருக்கா என்று ஒரு கேள்வி வரும். அப்போ அதுக்கு பதில் சொல்ற, லோகத்துல சொல்லச்சே ஒரு இப்ப சில சில வஸ்துக்களுடைய பெருமைய சில பேராலதான் உணர முடியும், சில பேரால அந்த வஸ்துக்களுடைய பெருமையை உணர முடியாது. அந்த மாதிரி இருக்கச்சே உன்னுடைய பெருமையினுடைய எல்லைய ஒன்னால உணர முடியுமா, இல்ல உன்னுடைய கணவராக பர்த்தாவாக இருந்திருக்கிற பத்தியாக இருந்திருக்கிற பெருமாளால தெரிஞ்சுக்க முடியுமா என்று, உனக்கு எவ்வளவு பெருமை இருக்குன்றத தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த கம்ப்யூட்டர் இருக்கு, இந்த கம்ப்யூட்டர் இப்ப ஆதுனிகமா வந்திருக்கிற ஒரு சாமக்ரி விசேஷம். இந்த வஸ்துவுக்கு எவ்வளவு பெருமை இருக்கு, இதுல என்னென்ன விசேஷங்கள்லாம் இருக்கு. இப்ப விசேஷ சப்தத்தை இந்த இடத்துல ஃபீச்சர்ஸ் சொல்லி சொல்றோம். இப்ப இப்படிப்பட்ட விசேஷங்களோட இருக்கிறதுனால இந்த வஸ்துக்கு இவ்வளவு மதிப்பு என்று அதன் பெருமை தெரிஞ்சவாளாம சொல்ல முடியும். என்ன மாதிரி இருக்கவாள், இது ஒரு பொட்டி அது ஒரு பொட்டி அவ்வளவுதான் நான் நினைச்சு பண்ண தவிர அதுக்கு மேல வேற ஒண்ணும் எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு புத்தகம் இருக்கு, ஒரு புத்தகத்துல பார்த்தோம்னாக்கா இந்த பக்கம் வேத புத்தகம் வச்சிருக்கு, இதன் பக்கத்துல பகவத்கீதை வச்சிருக்கு, இதன் பக்கத்துல ஒரு ஆதுனிகமான ஒரு கதை புத்தகம் வச்சிருக்கு. அப்ப கீதையினுடைய பெருமையும் வேதத்தினுடைய பெருமையும் தெரிஞ்சவன் அந்த கதை புஸ்தகத்தை ஒதுக்கி தள்ளிட்டு அந்த கீதையையும் வேத புஸ்தகத்தையும் கீத புஸ்தகத்தையும் தலையில வச்சுட்டு கொண்டாடுவான். ஏன்னா அவனுக்கு அந்த பெருமை தெரியும். அந்த மாதிரி ஒவ்வொரு வஸ்துவனுடைய பெருமையும் அந்த வஸ்துவோடு யார் பழக்கப்படுறவாளாக பழகிறவாளாக இருந்துருக்காளோ அவளுக்கு அந்த வஸ்துவனுடைய பெருமையே தெரியும். வைர வியாபாரிக்கு தான் தெரியும் ஒரிஜினல் வைரத்துக்கும், இந்த அமெரிக்கன் டைமண்ட்னு ஒரு ஸ்பூரியஸா சொல்லக்கூடிய ஒரு வஸ்துக்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரியும். என்ன பார்த்து கேட்டோம்னாக்க சுவாமிக்கு கட் ஆயிடுதா? சரி கேக்குதா? அடி அடி சுவாமி, சுவாமி இருக்கேலா?
அடேன் அடேன் சுவாமி கட்டாயத்து போல நான் திரும்பி சுவாமி கனெக்ட் பண்றேன். அடேன் அடேன் ஆரம்பிக்கலாம். இப்போ ஒவ்வொரு வஸ்துக்களோட அந்தந்த வஸ்துக்களோட யார் யார் பழகிறாளோ அவளுக்கு தான் அந்தந்த வஸ்துக்களுடைய பெருமையே தெரிஞ்சுக்க முடியும், இல்லைன்னா அந்த வஸ்துக்களுடைய பெருமையை தெரிஞ்சுக்க முடியாது. சரி, பிராட்டியினுடைய பெருமையை தெரிஞ்சுக்குவோம் என்று சொன்னமானாக்க, பிராட்டி விஷயத்துல முழுசா யாருக்கு அனுபவம் இருந்துருக்கோ அவளாலதான் பிராட்டியினுடைய பெருமையை சம்பூர்ணமா தெரிஞ்சுக்க முடியும். நமக்கெல்லாம் அந்த பிராட்டியினுடைய அனுபவத்துல ஏகதேசம் தான் இருக்கு. அதாவது நாம என்ன விரும்புறோமோ விரும்புறத கொடுக்கிற அந்த பிராட்டி வாத்சல்ய குணத்தோட இருந்துருக்கிறவா, நம்மளுடைய தோஷத்தை பார்க்காமல் தன்னுடைய குழந்தை மாதிரி நாம விரும்புறத பிராட்டி நமக்கு கொடுக்குறா என்றெல்லாம் சொல்றோம். இது ஏதோ ஒரு மூலையில ஒரு திவலையில இருக்கக்கூடியதான ஒரு, அதாவது பிராட்டியினுடைய பெருமைய நாம தெரிஞ்சுக்கிறோம். இதுல யானை எப்படி இருக்கும்னு ஒரு அஞ்சாறு குருடால குருடர் அஞ்சு பேர் சேர்த்து கேக்குற, யானை எப்படி இருக்கும்? இப்ப இந்த யானையினுடைய ஏகதேசம் ஒருத்தன் காதை தடவி பார்க்கறான். அந்த காதை தடவி பார்த்த உடனே அது முரம் மாதிரி இருக்கு. அந்த காது யானை முரம் மாதிரி இருக்கும் என்ன அவன் நினைக்கிறான். இன்னொரு குரடன் சொல்றான், யானையினுடைய காலை தடவி பார்க்கறான். அவனால சாட்ச பிரத்யட்சம் இல்ல, அவனுக்கு கண்ணால தெரிஞ்சுக்க முடியும். அப்ப அந்த யானை எப்படி இருக்கும்னு சொன்னாக்க, அவன் காலை மாத்திரம் தடவி பார்த்தான்னாக்க அந்த யானையினுடைய கால் ஸ்தம்பம் மாதிரி இருக்கு, ஒரு தூண் மாதிரி இருக்கு, யானை தூண் மாதிரி இருக்கும் என்று சொல்றான். இது மாதிரி ஒருத்தன் ஒருத்தன் தந்தத்தை மாத்திரம் தொட்டு பார்க்கறான். தொட்டு பார்த்த உடனே அது மரம் மாதிரி இருக்கு, யானை மரம் மாதிரி இருக்கும்னு சொல்லி சொல்றான். அவன் எந்த அம்சத்துல அவனுக்கு அனுபவம் ஏற்படுறதோ அந்த அம்சத்தை கொண்டுதான் அந்த வஸ்துவை அவன் தீர்மானம் பண்ணுவான், அந்த வஸ்து இப்படி இருக்கும்னு சொல்லி தீர்மானம் பண்ணுவான். இது லோகத்திலேயே நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஆபீஸ்ல ஒருத்தன் இருந்துருக்கான், அவன் கீழே வேலை செய்யறான். இந்த ஆபீஸ்ல இருக்கிற ஒரு நேட்டாவா இருந்துருக்கிறவன் நியமத்தை எப்பவும் பரிபாலனம் பண்றவனா இருந்துருக்கான். அப்போ அவன் கீழே வேலை செய்யறவன் அவன் திருஷ்டியில அந்த மேல இருக்கிறவனை பார்க்கச்சு எப்படி பார்ப்பான்னாக்க, அவன் நியமத்தை முழுதும் பரிபாலனம் பண்றவன், ஆகையால அவனுக்கு தெய்வதாட்சிணியம் இருக்க மாதிரியே அவன் நினைக்க மாட்டான். அவன் நிர்கணனாக தான் அவன் பார்ப்பான். ஆனா அவனிடத்திலயும் ஒரு தயை இருக்கும். அந்த தயையை யார் அனுபவிக்கிறானோ அவனுக்கு தான் அவனை தயாவானா கிருபாளுவாக பார்ப்பான். இப்படி ஒரு மனுஷன் ஒரு வஸ்துவையே ஒவ்வொரு விதமாக பார்க்கறதுன்றது இருந்துருக்கு. இப்ப அந்த நேதாவாக இருந்திருக்கவன் இடத்துல
இருக்கிற எல்லா குணங்களையும் ஒத்தனால தெரிஞ்சுக்க முடியாது. அவன் ஆபீஸ்ல இவ்வளவு ஒரு குரூரமா இருக்கிறவன் ஆத்துக்கு வந்தான்னாக்கா அதுக்கு விபரீதமா நடந்திருக்கும். கிருஹிணிக்கு என்னென்ன பண்ணணுமோ மொத்த காரியத்தையும் பண்ணுவான். பொட்டி பாம்பா இருப்பான், அவள் என்ன சொல்றாளோ அந்த வார்த்தையை கேட்கிறவனா இருப்பான். இப்ப இத சொன்னாக்க இப்படிப்பட்ட சுபாவத்தோட அவன் இருக்கான்னு சொல்லி சொன்னமானாக்க ஆபீஸ்ல இருக்கிறவன் நம்ப மாட்டான். கிருஹிணி இடத்துல ஆபீஸ்ல எவ்வளவு கராரா இருக்கார், கோபக்காரரா இருக்கார், உங்க ஆத்துக்காரன்னு சொல்லி சொன்னமானாக்க நம்ம மனைவி நம்ப மாட்டான். இப்போ ஒரு சாதாரண மனுஷன் அவனுடைய சுவாவத்தையே அவனுடத்துல இருக்கக்கூடிய பெருமைகளையே நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. இன்னும் கேட்டா அவனோட பழகினா கூட எந்த அம்சத்துல பழகிறோமோ அந்த அம்சத்துல மாத்திரம்தான் தெரிஞ்சுக்க முடியறதே தவிர மீதி அம்சத்துல அவனுடைய பெருமை என்னன்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்போ பிராட்டியினுடைய பெருமைய மகாலட்சுமியினுடைய பெருமைய நாமெல்லாம் தெரிஞ்சுக்காத போனா போறோம், பெருமாள் தெரிஞ்சிருக்கேரா என்று ஒரு கேள்வி. தேவித்வம் மகிமாவதி ந ஹரிணா நாபி த்வயா ஜ்ஞாயதே, ஹரிணா ந ஜ்ஞாயதே. அந்த மகாலட்சுமியினுடைய பெருமை பெருமாள்னாலே நஜ்ஞாயத்தை அறியப்படவில்லை. மகாலட்சுமியினுடைய பெருமையின் எல்லைன்னு அர்த்தம் மகிமா வசிதி, பிராட்டியினுடைய மகிமை இவ்வளவுதான் என்று சொல்றோம். இப்ப நாம சாதாரணமா சொல்றோம், ஒரு வஸ்துவை காண்பிச்சு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி வந்திருக்கோம், இந்த கம்ப்யூட்டருக்கு இந்த வேலை சொல்லியிருக்கா என்று சொல்றார். சொன்ன உடனே யாருக்கு அந்த கம்ப்யூட்டர்னுடைய சொரூபம் நல்லா தெரியுமோ அவ என்ன சொல்லுவா, வாஸ்தவம் இந்த வஸ்துவுக்கு இந்த விலை கொடுக்கிறது தகும் என்று சொல்லுவான். அத பத்தி தெரியாதவனா இருந்தான்னாக்க சொல்ல மாட்டான். இப்ப பிராட்டிக்கு பிராட்டியினுடைய பெருமை இவ்வளவுதான், அதாவது இந்த வஸ்துக்கு இவ்வளவு விலை தகும்னு சொல்றது இருக்க இதுல இருக்கிற சிறப்பு இவ்வளவுதான், இதுக்கு மேல இதுக்கு தகுதி இல்லைன்னு தீர்மானம் பண்றதுக்கு அவனுக்கு சாமர்த்தியம் இருந்தது. இதே மகாலட்சுமி விஷயத்துல அவளிடத்துல இருக்கிற சிறப்புகள் இவ்வளவுதான் என்பதை தீர்மானம் பண்றதுக்கு நம்மால்தான் முடியாதுன்றது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். சரி, பெருமாள் தாயாருடைய அனவரசம் இருந்திருக்கவர், இவா ரெண்டு பேரும் விட்டு பிரியாதவர்களாக இருந்திருக்கிறவா, அபிரசக்திமாக இருந்திருக்கிறவா, அப்ப கூடவே இருக்கிறவாளுக்கு அந்த ஒத்தருக்கு ஒத்தர் இருக்கக்கூடிய குணதோஷங்கள்லாம் நல்லா தெரியுமோ இல்லையோ, அந்த குணதோஷங்கள்ல தெரிஞ்சக்கூடியவ அந்த பிராட்டியின் இடத்துல தோஷத்தை தெரிஞ்சு இருக்க போறதில்லை. ஏன்னா அனுகிரகமையும் வந்து நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம்னு சொல்றார் சுவாமி தேசிகன். பிராட்டி எப்பவும் அனுகிரகமையை அனுகிரகம் பண்றவளாகவே இருந்திருக்காளே தவிர நிகிரகம்ன்றது ஒருத்தரை துன்புறுத்துவதுன்றது பிராட்டியினுடைய வரலாற்றிலேயே கிடையாது. அப்படி இருக்கச்சே அந்த பிராட்டியினுடைய பெருமைய அவளோட எப்பவும் பழகின்றிருக்கிற அபிரசித்தமாக இருந்திருக்கிற பெருமாளால தெரிஞ்சுக்க முடியுமா, இவ்வளவுதான் பிராட்டியினுடைய பெருமைன்றது பெருமாள் தெரிஞ்சின்றிருக்கிறான்னு கேட்டமான பெருமாள் தெரிஞ்சுக்கல. தேவி தன்மகிமாவதி நஹரிணா நாபித்வயா ஜ்ஞாயதே, நாபித்வயா ஜ்ஞாயதே, ஸ்வயாபி ந ஜ்ஞாயதே. ஒன்னாலையும் அறியப்படாததாக இருந்திருக்கு உன்னுடைய பெருமைன்னு இருக்கேன்னா. இப்போ ஒருத்தரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றோம், இவர் ரொம்ப ரொம்ப பெரிய கால
இவருடைய உபன்யாசங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, அப்படியே மனசுல படியிருது என்று எப்பயோ ஒரு வார்த்தையை சொல்லி ஸ்தோத்திரம் பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறேன். இப்படி ஸ்தோத்திரம் பண்ண உடனே அந்த ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர யார் விஷயமா அந்த ஸ்தோத்திரம் பண்றாளோ அவளுக்கு தெரியும் நாம் எவ்வளவு அழகா உபன்யாசம் பண்ணிருக்கோம், எவ்வளவு அழகான விபரீத லட்சணம் அதுல எவ்வளவு தப்பு இருக்குன்றது, இன்னும் எவ்வளவு மாற்றி சொல்லிருக்கணும், இல்ல இன்னும் நல்லா எவ்வளவு பிரசன்ட் பண்ணிருக்கலாம் என்றதெல்லாம் அவளுக்கு தெரியும். அவ என்ன பண்ணுவா, சிவா ஸ்தோத்திரம் பண்ணா கூட தன்னுடைய நிலை என்னன்றத நான் தெரிஞ்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் இது எல்லாம் எப்படின்னாக்க ஒரு புருஷனோ ஸ்திரீயோ இருந்துருக்க இவளை பார்த்து சொல்ற, அவத்த பார்த்து சொல்ற நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்ற, உடனே சந்தோஷமாயிடுது. கண்ணாடியில போய் பாரு, கண்ணாடியில பார்த்தாக்க தான் எவ்வளவு அழகா இருக்கோன்றது தனக்கே தெரியும். அவ சொன்னதுனால நம்ம ரொம்ப அழகா ஆயிடுங்க. எனக்கு கூட என்னுடைய போட்டோவை பார்த்தா இவ்வளவு பருமாவா நான் இருக்கேன்னு நான் நினைச்சிருப்பேன். ஆகையால திறமை நிட்டுகிற சமயத்தவிர மீட்டு சமயத்துல கண்ணாடி பார்க்கவே மாட்டேன். ஏன்னா நம்ம முகத்துல அப்படி ஒன்றும் பெரிய வைசிஷ்டியம் எதுவுமே இல்லைன்னு தான் என்னுடைய ஒரு எண்ணம் தோணும். இது ஒவ்வொருத்தருக்கு, சில பேருக்கு எப்ப பார்த்தாலும் கண்ணாடி பார்த்துருக்கணும்னு தோணும். இது எப்படி என்ன சொல்றோம், இப்படி பாக்குறவாளால நீதி பேர் சொன்னா கூட அவ ஆத்ம சாட்சி அவ மனசுக்கு தான் எந்த நிலையில இருந்துட்டு இருக்கோன்றது தெரியணும். அந்த மாதிரி மகாலட்சுமிக்கு தன்னுடைய பெருமகள்லாம் எவ்வளவுன்றது அவளுக்கே தெரிஞ்சிருக்க முடியும். அததான் சொல்ற தேவி மகிமாவதி நகரினா நாபி ஸ்வயா ஞாயதே ஸ்வயாபி நஜ்ஞாயதே. இந்த இடத்துல ஸ்வயாபின்னு சொல்லணுமா ஹரிணாபின்னு சொல்லணுமான்றது யோசனை. இப்ப ஹனுமார் எழுந்திரல் இருந்த அவர் தெரிஞ்சு இப்பவும் எங்கே ஒரு மூலையில ராமகத்தையை கேட்டு உட்காந்துருக்கே, ராமநாம ஜெபம் பண்ணிட்டு எங்கே ஒரு மூலையில உட்காந்துருக்கே, எத்த எத்த ரத்னாச கேட்டனும் தத்திர தத்தகத மத்தகான்னு சொல்லி அவர் இருந்திருக்க. ஹனுமாருக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்றது ஹனுமாருக்கு தெரியாது. அங்க பக்கத்துல இருந்துட்டு இருக்கிற ஜாம்பவான் சுக்ரீவன் ஜாம்பவான் அங்கதன் பிரகிருதி வானரங்கள்லாம் சேர்ந்து உம்மால நூறு யோஜனை என்ன ஆயிரம் யோஜனை கூட தாண்ட முடியும், உமக்கு தெரியாதா உமக்கு இருக்கிற சக்தின்னு சொல்றா. சொன்ன உடனே ஆஹா எனக்கு எவ்வளவு சக்தி இருக்கா பார்ப்போம் தான்னு அவர் அந்த சமுத்திர தரணம் பண்றதுக்கு சமுத்திரத்தை தாண்டறதுக்கு ஆரம்பிக்கிறேன்னு சொல்ற. எல்லாரும் சொன்னதே சொல்லுவா அனுமார் மாதிரி நம்ம சக்தி நமக்கு தெரியாது, ஆகையால நாம நம்ம சக்தி நம்மளால எவ்வளவு முடியும்ன்றத ஒரு பிரதியா சொன்னாங்கனாக்கா அவ ஊக்குவிச்சாருனாக்கா அதுக்கப்புறமா நாம பிரயத்னப்பட்டோமானாக்கா அந்த காரியத்துல சித்தி ஏற்படும் என்று சொல்லுவோம். அப்படி சொல்றத பட்சமா இருந்ததுனாக்க தேவி தொன்மகிமா வசிஹி நத்வயா ஜாயத்தைன்னு முதல்ல சொல்லிட்டு அப்புறமா நகரிடான்னு சொல்றாங்க, ஹரிணாபி நஜ்ஞாயத்தைன்னு அப்புறம் சொல்லிருக்கலாம் சொல்லல மாத்தி சொல்லிருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்றத பார்ப்போம். காரணம் என்னன்ன, ந ஹரிணா ஞாயத்தை என்ன சொன்னதுக்கு தாத்பரியம் ஹரின்றவர் சாட்சாத் எம்பெருமான், அவர் சர்வஜர், அவர் சர்வசக்தர். அவருடைய தர்மபூத ஞானத்துல விஷயமாகாத வஸ்துன்றது எதுவுமே கிடையாது. யோகேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேன சதாஸ்வதா
சம்பிரணம்ய ஹரிம் சாஸ்திரம் நியாய தத்துவம் பிரதக்ஷமகே. இது ஆச்சாரியாளுடைய சூத்திரம். யோகேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேண சதா ஸ்வதஹ. யார் ஒருவன் ஒரே சமயத்துல எல்லா வஸ்துக்களையும் பிரத்யக்ஷேண அப்படியே பிரத்யக்ஷமா பார்க்கிறேன், எல்லா கதவும் மூடி இருக்கு, நான் எல்லாம் யாருமே இல்லை, யார் வந்தாலும் எந்த அடையாளமும் நான் பண்ற தப்புக்கு எந்த அடையாளமும் யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. அப்படி பண்றோம், நான் அப்படி ஒரு ஏகாந்தத்துல ஒரு தப்பு பண்றேன்னா கூட அது பெருமாளுக்கு பிரத்யக்ஷமா தான் இருக்கும். அது உனக்கு ஏகாந்தமா இருக்கலாம், ஆனா பெருமாளால நேர பார்க்கக்கூடிய விஷயம் தான். சர்வம் யுகபது பிரத்யக்ஷேண யுகேத்தி அறிகிறான். இப்படிப்பட்ட ஒரு ஞானம் ஏதோ சில யோகிகளுக்கு எப்பயான சில சமயங்கள்ல ஏற்படலாம் அந்த மாதிரி இருக்குமா என்று கேட்டோம்னா அது இல்லை. சதா எப்போதுன்னு சொல்ல நித்திய சூரிகளுக்கெல்லாம் கூட தர்மபூத ஞானத்தினுடைய விகாசம் சம்பூர்ணமாக இருந்துருக்கு. அதே மாதிரி இங்கேருந்து போற முக்தாளுக்கும் தர்மபூத ஞானத்தினுடைய விகாசத்தினால எல்லா வஸ்துக்களையும் கிரகிக்கலாம் மொழியோ தெரிஞ்சுக்கலாம் மொழியோன்னு சொன்னமானாக்க, ஆனா அவளுக்கு வந்திருக்கிற கிரகணம் இருக்க, அது தெரிஞ்சுக்கிற சாமர்த்தியம் இருந்துருக்க, பெருமாள் கொடுத்து வந்திருக்கு. இவாள் இப்படி இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னு பெருமாள் அனுகிரகம் பண்றேன், அந்த அனுகிரகத்தினால வந்தது. ஆனா பெருமாள் ஒத்தருக்குதான் சம்பூர்ணமாக எல்லா வஸ்துக்களையும் தானே அறியக்கூடிய தன்மைன்றது இருக்கு. ஆகையால முதல்ல அதை சொல்லிட்டு போனா எல்லாமே அடிபட்டு போயிடும். ஹரிணா நஜ்ஞாயத்தை பெருமாளால தெரிஞ்சுக்க முடியல. விராட்டியினுடைய பெருமை பொன் மகிபாவதி நகரினா நபித்வயா ஜ்ஞாயதே நபித்வயா ஜ்ஞாயதே. சரி, பிராட்டியால தெரிஞ்சுக்க முடியுமா? இவளும் சர்வஜ்ஞதா. பெருமாள் எப்படி சர்வஜ்ஞனாக இருந்திருக்காரோ அந்த மாதிரி பிராட்டியும் சர்வஜ்ஞையாக இருந்திருக்கா. எல்லாவற்றையும் அறியக்கூடிய சாமர்த்தியம் பெருமாளுக்கு என்னென்ன சுவாவம் இருக்கோ அத்தனை சுவாவமும் ரெண்டு பேருக்கும் இருந்தது. அப்படி இருக்கச்சே ஒரு ஏற்றம் என்னன்னா, நம்மிடத்துல இருக்கிற குணதோஷம் நமக்கு மாத்திரம் ஏகாந்தமா தெரிஞ்சுற மாதிரி அந்த பெருமாளால தெரிஞ்சுக்க முடியாதது கூட இவள் சர்வஜ்ஞையாக இருக்கிறதுனால இவளால தெரிஞ்சுக்க முடியுமோ என்னமோன்றதுனால நத்வயாபி ஞாயத்தைன்றத ரெண்டாவதா சந்திக்க முடியும். இப்படி மகாலட்சுமியினுடைய மகிமை மகாலட்சுமியினாலையும் தெரிஞ்சுக்க முடியாது, ஹரிணா பெருமாளாலையும் அந்த ரங்கநாதனாலையும் அந்த ரங்கநாயகி தாயாருடைய பெருமையை தெரிஞ்சுக்க முடியாது. இப்படி தெரிஞ்சுக்க முடியாத போயிட்டுனாக்க இவாளுக்கு உண்டான சர்வஜ்ஞத்வம்ன்றது இருந்திருக்க, அதுக்கு ஒரு பந்தம் வந்துருமான்னு ஒரு கேள்வி வரும். சர்வஜ்ஞத்வம்னாக்க என்ன? எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும் தன்மை என்பதுதானே அதுக்கு அர்த்தம். இப்ப பெருமாளும் சர்வஜ்ஞனாக இருந்துட்டு இருக்க, மகாலட்சுமியும் சர்வஜ்ஞையாக இருந்துருக்க, இப்படி சர்வஜ்ஞனாகவும் சர்வஜ்ஞையாக இருந்துருக்கிற இவா ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரிடத்திலும் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அறியக்கூடிய தன்மைன்ற அந்த சர்வஜ்ஞத்வம்ன்ற ஒரு குணம் இருக்க, அந்த குணத்துக்கு ஒரு பங்கம் வந்துருமா, ஒரு குறைபாடு வந்துருமா என்று தெரியும். குறைபாடு எப்படி வரும்? சர்வசப்தத்தினால எல்லாம்னு தான் சொல்லியிருக்கு. அது வரையறை செய்யப்படாத சர்வசப்தம். அதாவது இந்த ஆத்துல இருக்கிறவாள் எல்லாருடைய சுவாவம் உனக்கு தெரியுமா என்று கேட்டாள்னாக்க அந்த எல்லார்ன்றது இந்த ஆத்துல இருக்கிறவாளோட வரையறை பண்ணப்படுகிறது. இந்த ஊர்லன்னு சொல்லிச்சு அந்த ஊர்ல இருக்கிறவா, அந்த தேசத்துல இருக்கிறவா,
அந்த பிராந்தத்துல இருக்கிறோம் அப்படி எல்லாம் வரையறை பண்ணக்கூடிய அப்படி எந்த விதமான வரையறையும் இல்லாமல் சர்வசப்த அசங்குச்சிதமான சர்வசப்த பிரயோகம் பண்ணிருக்கா பெருமாள் விஷயத்திலையும் தாயார் விஷயத்திலையும் சர்வஜ்ஞா என்று சர்வஜ்ஞத்துவம் இருக்க வரையறை இல்லாத ஒரு எல்லாவற்றையும் அறியும் தன்மைன்றது சொல்லிச்சு. இப்ப அந்த சர்வத்துக்குள்ள அடங்கினதுதான் பிராட்டியினுடைய பெருமையும். அப்ப அதுக்குள்ள அடங்கின பிராட்டியினுடைய பெருமையை தெரிஞ்சுக்க முடியாத போயிடுச்சுனாக்க சர்வத்தையும் தெரிஞ்சுட்டேன்னு எப்படி சொல்லுங்க? இந்த ஊர்ல இருக்கிறவாளை பத்தி எல்லாம் எனக்கு நல்லா தெரியும்னு ஒருத்தன் சொல்றான். அப்போ அந்த ஊர்லயே வாசம் பண்றவன ஒருத்தனை கூட்டம் வந்து இவன் யார் தெரியுமா என்னன்னு கேட்டாக்க இவனுடைய சுபாவம் என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன் இவனை பத்தி எனக்கு தெரியாதுன்னு சொன்னாக்க அப்ப இந்த ஊர்ல இருக்கிறவா எல்லாரையும் பத்தியும் நான் அறிந்தவன்னு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்க அந்த ஸ்டேட்மெண்ட் பொய்யா போய். அதே மாதிரிதான் இந்த இடத்துல எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் இவா ரெண்டு பேரும்னு சொல்ற ஒரு விசேஷம் இருக்கு. இவா ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் இருக்க அந்த விசேஷத்துக்கு குறைபாடு ஏற்படுறது. பிராட்டியினுடைய பெருமை இவ்வளவு என்று அறிய முடியாத ஒரு நிலை இவர்களுக்கு இருந்ததுன்னாக்கா ஆகையால சர்வஜ்ஞத்துவத்துக்கு பங்கம் வந்துருமோன்னு மீதி பேர்லாம் சங்கேப்பா. அதுக்கு ஆழ்வான் சாய்கிறார், யத்யப்யேவம் உங்க ரெண்டு பேராலையும் பிராட்டியாலேயோ அல்லது பெருமாளாலேயோ ரெண்டு பேரும் சர்வஜ்ஞர்களாக இருந்தாலும் கூட உங்களால அந்த மகாலட்சுமியினுடைய மகிமையை தெரிஞ்சுக்க முடியாமல் போச்சுன்னா கூட உங்களுடைய சர்வஜ்ஞத்துவத்துக்கு குறைபாடு எதுவும் கிடையாது, அதுக்கு எந்த விதமான பங்கமும் வராது என்று சொல்றார். இந்த சர்வஜ்ஞதா அதாவது எல்லாவற்றையும் அறிந்து கொள்வது எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும் தன்மை என்பது அதுக்கு என்ன டெஃபினேஷன் பார்க்கணும். எந்தெந்த வஸ்து எப்படி எப்படி இருந்திருக்கோ அப்படி அப்படியே தெரிஞ்சுக்கிறது தான் சர்வஜ்ஞத்தை. நெருப்பு பார்த்தா நெருப்பு சுடும், நீரினுடைய ஜலத்தினுடைய சுபாவம் இது குளிர்ச்சியா இருக்கும், வாயு எப்பவுமே ஒரு இடத்துல நிற்காமல் செலுத்தின்றதா இருக்கும் என்று அந்தந்த சுவாவத்தை அதனுடைய சுவாவத்தை அப்படி அப்படியே தெரிஞ்சுக்கிறது இருக்க அதுதான் இங்க சர்வஜ்ஞத்துவம்னு சொல்லி சொல்றோம். இப்போ இந்த இடத்துல சொல்லி சொல்லச்சு எல்லை இல்லாத ஒரு வஸ்துவை அதை எல்லை இல்லாததாக தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர எல்லை இல்லாத வஸ்துவை நான் அதனுடைய எல்லையை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி சொல்லிக்கிறது இருந்திருக்க அது பெருமையாக ஆகாது. அப்போ அவன் என்ன சொல்லுவான், நான் இந்த ஊர் சமுத்திரம் இருந்துட்டு இந்த சமுத்திரத்தினுடைய ஆழத்தை நான் மூழ்கி பார்த்து தெரிஞ்சுட்டேன்னு ஒருத்தன் சொன்னான் வச்சுக்கொண்டு அவன் அனுகுணாம் சர்வஜ்ஞதாயாம் விதுகு. எந்த ஒரு வஸ்துவானது நாஸ்தியேவ இல்லாததாக இருந்திருக்கோ ததஜ்ஞதாம் அந்த வஸ்துவை இல்லாததாகவே தெரியும். அதாவது அந்த வஸ்துவை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது இருந்திருக்க அது சர்வஜ்ஞதாயாக அனுகுணம் விலகு, அது சர்வஜ்ஞதாயாக அனுகுணம் விலகு.
அவன் சர்வஜ்ஞனுக்கு அவனிடத்தில் இருக்கிற சர்வஜ்ஞத்துவத்திற்கு ஏற்றதாக தான் சொல்லப்படுகிறது. முயல் கொம்பு சொன்ன முயல் வேணா இருக்கு, கொம்பு வேணா இருக்கு. மாட்டுல கொம்பு பார்த்துருக்கோம், ஆட்டுல கொம்பு பார்த்துருக்கோம், ஆனா முயல்ல கொம்பு பார்க்கல. முயல்றது ஆடு மாடி ஆடு மாடு மாதிரி ஒரு ஜந்து, அந்த ஜந்துவை பார்க்கணும். இப்ப முயல் கொம்புன்னு ஒருத்தன் சொன்னாங்க, அந்த முயல் கொம்பை நான் பார்த்திருக்கேன்னு ஒருத்தன் சொன்னாங்க, அவன் பைத்தியக்காரன்னு சொல்லுவான். இப்போ முயல் கொம்புன்னு ஒரு வஸ்துவை சொல்லச்சே, அந்த முயல் கொம்புன்ற வஸ்து இல்லாத வஸ்து என்று அந்த உண்மையை அறிந்தவனாக இருந்தன் இருக்கிறவன் அந்த முயல் கொம்புன்ற வஸ்துவே லோகத்துல கிடையாதுன்னு தான் அதை தெரிஞ்சுப்பான். அப்படி தெரிஞ்சிருந்தாதான் அவன் சர்வஜ்ஞனாக ஆக முடியும். அந்த மாதிரி இந்த இடத்துல பிராட்டியினுடைய மகிமை இருந்திருக்க, அந்த மகிமை எல்லை கடந்து எல்லை இல்லாதது. இவ்வளவுன்னு சொல்ல முடியாது, இவ்வளவுன்னு சொல்ல முடியாத இருக்கிற வஸ்துவை இவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக தான் தெரிஞ்சுக்க முடியும். நான் சொல்ல முடியும்னு சொல்லி தெரிஞ்சிருந்தாங்க, ஆகாச தாமரைய ஒருத்தன் பார்த்திருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க, முயல் கொம்பு நான் பார்த்திருக்கேன் எனக்கு தெரியும் முயல் கொம்புன்னு சொன்னாங்க, அவனை பார்த்து நீதி பேர்லாம் என்ன சொல்லுவான், சாந்தோயம் இத்தியுச்சதே, இவன் பைத்தியக்காரன்னு தானே சொல்லுவான். அதே மாதிரி பிராட்டியினுடைய பெருமையை பெருமாள் தெரிஞ்சின்றிருக்கே, பிராட்டி தெரிஞ்சின்றிருக்கேன்னு இல்ல யாரனா ஒருத்தர் தெரிஞ்சின்றிருக்கான்னு சொல்லி சொன்னாக்கா அவன் பிராந்தன். என்ன இல்லாத சுவை இல்லாததாக தான் பார்க்கணும். சமுத்திரத்தினுடைய ஆழம் நம்மளால முழுகி பார்க்க முடியாதது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் இந்த இடத்துல போய் சமுத்திரத்துல ஆழ முழுகி பார்த்தா இந்த இடத்துல சமுத்திரம் ஒரு 10 அடி இருக்கு, 20 அடி இருக்கு, 30 அடி இருக்குன்னு ஒருத்தர் சொன்னான்னாக்க அது ஏற்புடையது. அந்த மாதிரிதான் அப்ப இல்லாதத ஆழத்தை என்னால காண முடியலன்னு சொன்னான்னாக்க அது ஏற்புடையது, அதுதான் சத்தியமான விஷயம். அந்த மாதிரி பிராட்டியினுடைய மகிமை பெருமாளாலையும் தெரிஞ்சுக்க முடியாது, பிராட்டியாலையும் தெரிஞ்சுக்க முடியாது. எல்லை இல்லாததாக இவ்வளவு என்று பிராட்டியினுடைய மகினுடைய மாலக்ஷ்மியினுடைய மகிமையின் எல்லையே இவாளால தெரிஞ்சுக்க முடியாது. தெரிஞ்சுக்க முடியாததுனால இவாளுடைய சர்வஜ்ஞத்துவத்துக்கு எந்த குறைபாடும் கிடையாது. என்ன இல்லாத வஸ்துவை இல்லாததா தெரிஞ்சுக்கிறது தான் சர்வஜ்ஞத்துவம், இல்லாத வஸ்துவை இருக்கிறதா தெரிஞ்சுட்டாக்க அது உண்மத்த பிரலாபம்னு சொல்லுவா. பைத்தியக்காரனுடைய இவா அப்படி இல்லையே என்று பிராட்டி விஷயமான பிராட்டி மகாலட்சுமியினுடைய பெருமைய இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் மூலமாக ஆழ்வான் அத்தியுபத்தமாக சாதிக்கிற மகாலட்சுமியினுடைய பெருமைக்கு எல்லையே கிடையாது, அவளுடைய அனுகிரகத்துக்கு எல்லையே கிடையாது. அப்படி எல்லையில்லாத அனுகிரக சாலினியாக எழுந்தருள் இருக்கிற மகாலட்சுமி, அதுவும் இந்த வாரத்துல இன்னும் 2-3 நாள்ல பங்குனி உத்தரம் வரப்போறது, இந்த ரங்கநாதனும் ரங்கநாயகி தாயாருமா அந்த கஜத்ரய மண்டபத்துல எழுந்தருளி அந்த திவ்ய தம்பதிகள் ஒரு சேர கட்டாட்சிக்கு போறார். அந்த கடாட்சத்துக்கு நாம பாத்திரமாகணும்ன்றத நாம நினைச்சிருந்து இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். தேவி மகிமாவதி நகரிணாபித்வயாஜ்ஞாயதே கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.